Headlines TV viewers ke NLD Dipner Satish Ravin Vanakkangal. இந்த பதிவுல ஏப்ரல் 2022 எண்கணித ரீதியாக உங்கள் ஒவ்வொருடைய பிறந்த தேதிக்கும் ராசி நம்சத்திற்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் நிறைய கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுது. மூன்று கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் வேற. ஒன்னு ராகு, கேது, குரு. இது மூன்றுத்துக்கும் பெயர்ச்சின்னா இன்னொரு பக்கம் வந்து சனி பார்த்தீங்கன்னா அதிசாரமா வேற போறாரு. ஸோ நிறைய மாற்றங்களை வந்து இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பில் இருக்கிறவங்களுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இந்த மாதத்தில் இருக்க போகுது, எப்பெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பலன்களை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செய்யலாம். ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்லக்கூடிய வகையில் இப்போ இந்த பதிவோடைய இறுதியிலையும் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதை பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். அதன்படி உங்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய ஒருவேளை பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் நேமுக்கும் உங்களுடைய பிசினஸ் ஓனரான உங்க தேதிக்கும் நேமுக்கும் எப்படி பொருந்தி இருக்கு, எல்லா தகவல்களுமே நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். அதை பத்தின குறிப்பா இந்த பதிவின் இறுதியில நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதில் நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளணும்னா சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்களை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு மாதத்தின் ஆரம்பத்திலேயே இது உங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது. அது உங்களுக்கு நட்பு ரீதியான கிரகமும் கூட. மேற்கொண்டு இப்போ நடக்கக்கூடிய பயிற்சி காலகட்டம் எல்லாமே வந்து முடிந்தவரை உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி தர வகையில் தான் அமையுது. ஸோ பயிற்சியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 50% பாசிட்டிவிட்டி கிடைச்சாலும் எண்கணித ரீதியாக பார்த்தால் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்குது. ஸோ இட் இஸ் ஏ வெரி 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 குட் மந்த். நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கான முயற்சிகள் முன்னாடியே நீங்கள் ஏதாச்சும் பாதியிலே நின்று போயிருந்த ஒர்க்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இம்மிடியட்டாக அதுக்கான எஃபர்ட்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு இடத்தில் வேலை கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட வகையில் அந்த வேலை அமைப்புங்கிறது இருக்கும். இதில் ஏற்கனவே பணி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட பிரகாசமாக இருக்கு இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த ஒரு மாத காலத்தில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள், இது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷனாக அமையும். ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. தயவுசெய்து வந்து அசட்டையாக இருந்துடாதீங்க, சுணக்கம் காமிச்சிடாதீங்க. ஏன்னா சென்ற மாதங்களில் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் நடந்து முடியாமல் இருந்திருந்திருக்கலாம். அதனால் உங்களுக்கு மனசு ரொம்ப நொந்து போயிருந்திருக்கலாம். அதனால் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் எந்த குழப்பமும் இல்லாமல் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய வெற்றிகள்ங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பணியிடத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த மாதம்ங்கிறது வந்து ரொம்ப மேன்மை பொருந்தியதாக இருக்குது. வீட்டு பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்குமே கூட பார்த்திங்கன்னா வந்து சேவிங்ஸ் உயரக்கூடிய தன்மை, விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மையெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்க போகுதுங்க. ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து எழுந்து ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபோக்கஸோடு செய்தாலே போதுமானது. ரிசல்ட் தன்னை போல வரப்போகுது. இதில் குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஒரு சில தேதிகளில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வார ரீதியாகவே பிரித்து சொல்கிறதா இருக்கேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் ரொம்ப ரொம்ப அனுகூலமான தேதிகளாக அமையிறதுனால ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசாக துவங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு புதிய மனிதரை போய் உங்கள் வேலை விஷயமா அல்லது ப்ராப்பர்ட்டி விஷயமா பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த தேதியை அமைச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு 1ஆம் தேதியே பண வருவாய்க்கான நாளாகவும் அது அமையுது. ட்ராவல்ஸ் பண்ணணுன்னாலும் இந்த 1ஆம் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து பிரயாணங்கள் மூலமாகவும் அனுகூலங்கள் ஏற்படும். அதே போல் 5ஆம் தேதியும் பிரயாணங்கள் மூலமாக இந்த முதல் வாரத்தில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குங்க.
உங்களுக்கு தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக இந்த முதல் வாரத்தில் 4-7 இந்த 2 தேதிகளை தேர்ந்தெடுத்து குலதெய்வ கோயில் வழிபாடோ அல்லது விட்டு போன பரிகாரங்களை செய்வதோ செய்தீங்கன்னா உடனடியாக இறைவனின் அனுகிரகம் கிடைக்கப்பெற்று உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிதமாகும். 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10 தேதி இது வந்து அனுகூலம் மிக்க தன்மைகளை உங்களுக்கு உண்டு பண்ணுதுங்க. ஏதாச்சும் புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா இந்த தேதியில் ஆரம்பிச்சுக்கோங்க. 9 தேதி வந்து உங்களுக்கு பணங்காசை தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. இதில் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 தேதி இப்போ பணங்காசு வருதுன்னா நீங்கள் அதற்கான ஏதேனும் ஒரு வகையில் முயற்சி எடுத்திருந்துருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்தாச்சும் பணம் வர வேண்டியது இருந்திருக்கும், இவங்களும் அப்படியே விட்டுருவாங்க ஒரு கட்டத்தில், இனிமேல் எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான ஃபாலோ அப் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ 9 தேதி உங்களுக்கு நல்ல நாள், கைக்கு காசு வரப்போகுதுன்னா குறைந்தபட்சம் 7 தேதி அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்து ஒரு ஃபோன் பண்ணி அந்த பணம் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்கன்னா 9 தேதி உங்களுக்கு டக்குன்னு பணம் வரும், கைக்கு வரும். சில பேருக்கு வந்து விடுபட்ட போனஸ் தொகை, சம்பளத்தொகை, ஏதேனும் ஒரு தொகை விடுபட்டு போயிருந்துச்சுன்னா அது இந்த டயத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே கைக்கு கிடைக்கும். இதே 9 தேதி நீங்கள் பிரயாணத்திற்கு கூட பயன்படுத்தி கொள்ளலாம். பிரயாணங்கள் மூலமாக நீண்ட நாட்களுக்கு முன்பு சந்தித்த ஒரு நல்ல மனிதரையோ நண்பரையோ நீங்கள் சந்தித்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். 3 வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15 தேதி ரொம்ப அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த மாதம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ எந்த ஒரு புது விஷயம் துவங்குறதா இருந்தாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு இந்த தேதியில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயம்தான். அதே போல் 16-19 இந்த 2 தேதிகளும் நீங்கள் வந்து தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெரிதாக எந்த ஆக்டிவிட்டீஸும் வச்சுக்காமல் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா காரிய ஜெயம் உறுதியாக கிடைக்கும். 4 வாரத்தை பொறுத்த வரைக்கும் 29 தேதி உங்களுக்கு பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாக 25-28 தேதிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஏப்ரல் மாதத்திற்கான பொது பலன்கள், ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் ராசி நம்சத்திலையும் பார்த்துருந்தோம் இல்லையா. இது தவிரவும் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இன்னொரு நம்பர் சம்பந்தப்படும், உங்க பிறந்த தேதியின் கூட்டு எண். அதே போல உங்களுடைய பெயரில் ஒரு எண் சம்பந்தப்படும், பெயரின் அமைப்பின் படியும் உங்களுக்கான பலாபலன்கள் மாறும். சரி, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண் உங்களுடைய பெயருக்கு பொருந்தி போயிருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியை இந்த 2 தகவலையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும், அனுப்பி வைக்கவும். பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புவேன். இதில் ரொம்ப துரிதமாக உங்களுக்கான பலன்கள் வேணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். இல்லை ஒரு சில பேர் வந்து புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட எடுத்திருப்பீங்க, அந்த பிஸ்னஸ் நேம் உங்களுக்கு பொருந்தி இருக்காங்கிறத செக் பண்ணணும்னாலும் அந்த பிஸ்னஸ் நேம் போட்டு உங்களுடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பிறந்த தேதி போட்டு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு பொருந்தி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.